ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் புதிய அலுவலகம் மற்றும் குடியிருப்பு வளாகத்தை பிரதமர் நரேந்திரமோடி இன்று திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சி இன்று மாலை 4:30 மணிக்கு காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ளது. நேரடி வரி விதிப்பு முறையில் வருமான வரித்துறையின் மேல்முறையீடு தீர்ப்பாயம் முக்கியமான சட்டப்பூர்வ அமைப்பாக உள்ளது. இதனுடைய உத்தரவுகளை இறுதியாக ஏற்கப்படுகிறது. தற்போது இந்த அமைப்பின் தலைவராக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி பி பி பத் உள்ளார். கடந்த 1941 ஜனவரி மாதம் முதலாவது மேல்முறையீடு தீர்ப்பாயம் ஏற்படுத்தப்பட்டது. தில்லி, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் தொடங்கப்பட்ட கிளைகள் தற்போது 63 கிளைகளாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதில் கட்டாக்கில் உள்ள வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயம் 1970 தொடங்கப்பட்டது. கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்த நிலையில் தற்போது புதிதாக சொந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதற்காக கடந்த 2105 ஒடிசா மாநில அரசு 1.6 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கீடு செய்தது.